வணக்கம். பப்ளிக் நியூஸ் டிவி செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. சென்னை அடுத்த குன்றத்தூரில் கிராமணி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அறக்கட்டளை சார்பில் நலத்திட்டம் வழங்கும் விழா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்கு தெற்கு நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கிராமணி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனரும் மாநில தலைவருமான கே வி எஸ் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முதல் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்கு தெற்கு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேட்டி, சேலை, அரிசி, மளிகை பொருட்கள், நிதி உதவி ஆகியவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது. இந்த விழாவில் மாநில தலைவர் கே வி எஸ் சரவணன் பேசியபோது, தமிழக அரசு மிக சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாகவும், கிராமணி என்றாலே ஊர் தலைவர்கள், ஊரை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அந்த மக்களின் இன்றைய வாழ்வாதாரம் மிக பின்தங்கி இருப்பதாகவும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் கிராமணி மக்களின் பிரச்சினைகளை மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணவே கிராமணி மக்கள் முன்னேற்ற கழகம் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், சுயசாதி பாசம், பிரசாதி நட்பு என்பதே தங்களின் சிறப்பு என தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டம் வாரியாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற இருப்பதாகவும், மாப்போசி உள்ளிட்ட மாபெரும் தமிழின தலைவர்களின் வீரமிக்க தன்மான வரலாறு திட்டமிட்டு இன்றைய சமுதாயத்திடம் மறைக்கப்படுவதாகவும், மாப்போசி குறித்த செய்திகளை மக்களிடம் கொண்டு சென்று அவரின் பெருமைகளை மீட்டெடுப்பதே முக்கிய பணி எனவும் தெரிவித்தார். இதில் கிராமணி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அறக்கட்டளையின் மாநில நிர்வாகிகள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்ட நிர்வாகிகள் கிராமணி மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.